வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ஏபிஎம் நிஸ்ரீன், ரஞ்சனி ராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். தேசிய மற்றும் பௌத்த கொடிகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதாக இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர ஜனாதிபதியிடம் உறுதியளிப்பு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக பொலிஸ் தலைமையகம் அறிவிப்பு. திருக்கோவில் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட சாகாமம் வயல் பிரதேசத்தில் இடி மின்னல் தாக்கியதில் கணவன் மனைவி இருவரும் பலி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டிற்கு தேவையான தேசிய மற்றும் பௌத்த கொடிகளை உள்நாட்டில் தயாரிக்க தமது அமைச்சர் தயாராக இருப்பதாக இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதியின் வாசஸ்தலத்தில் இடம்பெற்றது. தேசிய மற்றும் பௌத்த கொடிகளை இறக்குமதி செய்வதற்கு வருடாந்தம் பெருந்தொகை பணம் செலவிடப்படுகின்றது. சிறந்த தரத்திலான கொடிகளை அடுத்த வருடம் தொடக்கும் உள்நாட்டில் உற்பத்தி செய்வது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கு பெட்ரிக் மற்றும் கைத்தறி உற்பத்தியாளர்கள் தயாராக இருப்பதாக இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டார். பெட்ரிக் மூலம் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடியொன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்றவர்கள் அந்த இடங்களிலேயே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தற்போது 117 போலீஸ் பிரிவுகளில் நடைமுறையில் உள்ளது. மேல் மாகாணத்தில் 112 போலீஸ் பிரிவுகளிலும் குளியாபிட்டியவில் 5 போலீஸ் பிரிவுகளிலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ளது. போலீஸ் தடுப்பு சாவடிகள் மூலம் அனைத்து வீதிகளிலும் பரிசோதனைகள் இடம்பெறுகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 1451 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 121 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 40 வாகனங்கள் போலீசாரின் பொறுப்பில் உள்ளன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்திற்கு முரணாக காலிமுகத்திடலில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் திருமண நிகழ்வொன்றை நடத்தியமை தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். COVID-19 நோயிலிருந்து பூர்ணமாக சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை தற்போது 4282 தாண்டியுள்ளது என்று கோவிட் தடுப்பு தேசிய நிலையம் அறிவித்துள்ளது. திவளப்பிட்டிய கோவிட் கொத்தணியில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 865 ஆகும். இதேவேளை கோவிட் வைரஸினால் 20வது நபரும் நேற்று உயிரிழந்தார். 54 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்த இந்த பெண்ணின் PCR பரிசோதனை அறிக்கைகள் இன்று கிடைத்துள்ளன. இவருக்கு கோவிட் தொற்று இருப்பது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டது. இந்த பெண் வேறு நோய்களினாலும் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதுடன் அவர் கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். COVID-19 தொற்றி 633 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். இவர்களுள் 495 பேர் பாலியகுட மீன் விற்பனை நிலையத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். தனிமைப்படுத்த நிலையங்களில் உள்ள 138 பேரும் இதில் அடங்குகின்றனர். ஆகக்கூடிய கொரோனா நோயாளிகள் நேற்று கம்பா மாவட்டத்தில் இனம் காணப்பட்டனர். இந்த எண்ணிக்கை 264. கொழும்பு மாவட்டத்தில் 162 பேரும், குருணாகல் மாவட்டத்தில் 17 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 18 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 11 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 5 பேரும், காலி மாவட்டத்தில் 4 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். கண்டி, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 3 கொரோனா நோயாளர்கள் வீதமும், அம்பாறை மாவட்டத்தில் 2 கொரோனா நோயாளர்களும், பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் தலா 1 கொரோனா நோயாளர்கள் வீதமும் இனம் காணப்பட்டனர். கொரோனா தொற்றின் 3 போலீஸ் உத்தியோகத்தர்களும் நேற்று இனம் காணப்பட்டனர்.
இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தகவல் அளிக்கையில், மினுவாங்குடி தொழிற்சாலையிலிருந்து இனங்காணப்பட்ட கொரோனா கொத்தணியினரின் எண்ணிக்கை தற்போது குறைந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் அந்த கொத்தணியுடன் சம்பந்தப்பட்ட எந்தவொரு நோயாளரும் இனம் காணப்படவில்லை. மெனிங் மீன் சந்தையுடன் சம்பந்தப்பட்ட கொரோனா கொத்தணியினரே பெரும் சவாலாக உள்ளனர். இவர்கள் மூலம் நாடு முழுவதிலும் கொரோனா பரவியுள்ளது. இங்குள்ள பிரதான பிரச்சினை கொழும்பு மாநகர சபை அதிகார பிரதேசத்தை சார்ந்ததாகும். அங்கு அதிக சன நெரிசல் காணப்படுகிறது. இதனால் நோய் பரவும் வேகமும் அதிகமாகும். எனவே முடியும் வரை அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டில் இருப்பதுடன் சுகாதார விதிமுறைகளையும் பின்பற்றுதல் வேண்டும். கொரோனா நோயாளர்கள் குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னர் அவர்கள் தொடர்பாக PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். உலகின் பல நாடுகள் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டவர்கள் சம்பந்தமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளவில்லை. ஒருவருக்கு கொரோனா ஏற்பட்டு 10 அல்லது 14 நாட்கள் கடந்ததன் பின்னர் இந்த வைரசின் சக்தி குறைந்து விடுகிறது என்று தெரிவித்தார். COVID-19 தொற்றிய 4,282 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இது மொத்த கொரோனா நோயாளர்கள் எண்ணிக்கையில் 41.7%. தொடர்ந்தும் 6,123 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வத்தளை பிரதேசத்திலும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 75 கோவிட் நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். சுகாதார அமைச்சில் பணியாற்றிய ஒருவரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இவர் பாலியகுட மீன் சந்தை கொத்தணியுடன் தொடர்பு பட்டவர் ஆவார். வத்தளை கரவலப்பிட்டிய தொழிற்சாலையொன்றில் பணியாற்றிய 49 ஊழியர்களுக்கு கோவிட் தொற்றியுள்ளது. அங்கு சுமார் 1,000 ஊழியர்கள் வரை பணியாற்றுகின்றனர். அந்த தொழிற்சாலை தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு ஆகக்கூடிய அளவிலான PCR பரிசோதனைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டன. அந்த எண்ணிக்கை 12,106 ஆகும். இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள மொத்த PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 5,02,660 ஆகும். குருணாகல் மாவட்டத்தில் மல்லவப்பிட்டிய பிரதேசத்தில் இனங்காணப்பட்ட 19 கொரோனா நோயாளர்களுடன் தொடர்பு பட்டவர்களின் PCR பரிசோதனைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று குருணாகல் நகரசபை பிரதேசத்திற்குள் இனங்காணப்பட்ட கோவிட் நோயாளர்களுடன் சம்பந்தப்பட்டவர்களின் PCR பரிசோதனைகளும் இடம்பெற்றன. தம்புத்தேகம பொருளாதார நிலையமும் இன்று மூடப்பட்டுள்ளது. அந்த வர்த்தக நிலையத்திற்கு கடந்த தினங்களில் வந்திருந்த வியாபாரிகள் 2 பேரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருந்தமை இதற்கு காரணமாகும். அங்குள்ள அனைத்து வர்த்தகர்கள் தொடர்பாகவும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொக்கலியில் உள்ள பிரெண்டிக்ஸ் ஆடி தொழிற்சாலை ஊழியர் ஒருவரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய 600 பேர் தொடர்பாக கொரோனா PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொம்பி சுகாதார அதிகார பிரதேசத்திலும் 150 பேர் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஹெட்டன் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. எனினும் கோவிட் நோயாளர்கள் இனங்காணப்பட்ட ஹெட்டன் பொதுச்சந்தை தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஆரையம்பதியில் அமைந்துள்ள பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையை 3 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடுமாறு கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி மற்றும் மாவடி முன்மாதிரியில் கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் நெருங்கிய உறவினர்கள் ஆரையம்பதியில் உள்ள பிரெண்டெக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்றமையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி அந்த ஆடை தொழிற்சாலையை இன்றிலிருந்து மூடி கிருமிநாசினிகளை விசிறி தொற்று நீக்கம் செய்யுமாறு கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வருவதால் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட பொது சுகாதார திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட வீடுகள் மற்றும் அருகிலுள்ள வீடுகளுக்கு கிருமிநாசினி விசிறி தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 31 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து அவர்கள் சென்ற இடங்கள், அவர்களுடன் கடமையாற்றியவர்கள் மற்றும் வெளியிடங்களில் இருந்து வந்தவர்களின் விவரங்கள் என்பன தற்சமயம் திரட்டப்பட்டு வருகின்றன. அத்துடன் PCR பரிசோதனைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொடர்பான சட்ட திட்டங்களை மீறுவோருக்கு எதிராக போலீசாரும் சுகாதார பிரிவினரும் இணைந்து கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சன நெரிசல் மிக்க இடங்களில் கொரோனா தொடர்பாக விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொது இடங்களில் கை கழுவுதல், முகக்கவசங்களை அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல் என்பன அவதானிக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
சுயதனிமைப்படுத்தல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த ஹெட்டன் டிக்கோயா நகரத்தில் உள்ள கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட மீன்சந்தை தொகுதி சைட் வீதியின் நுழைவாயில் பகுதியை தவிர்ந்த ஏனைய பகுதிகள் இன்று முதல் வழமைக்கு திரும்புகின்றன. கடந்த 26ஆம் தேதி ஹெட்டன் மீன் விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து ஹெட்டன் பொதுச்சந்தை 14 நாட்களுக்கு சுயதனிமைப்படுத்தல் பகுதியாக அறிவிக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கொரோனா சூழ்நிலைகளில் தமது கடமைகளை இலகுவாக மேற்கொள்வதற்காக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுகாதார அமைச்சினால் உலக வங்கியின் நிதி உதவியின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 12 பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டுள்ளன. கொட்டகலையில் கொரோனா தொற்றாளர்கள் 2 அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய தினம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அறியாமல் நடந்த விஷயம் என்பதால் இவர்களை ஒரு பிழையான மக்களாக கருத வேண்டாம். கொட்டகலை, ரெய்டன் மற்றும் ரொசிட்டா பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு பொது சுகாதார பரிசோதகர்களால் இவ்வாறு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டு வருகின்ற கொரோனா வைத்தியசாலையின் நிர்மாணப் பணிகளை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இன்று மாலை 4:30 அளவில் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டு வரும் குறித்த வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட ராணுவ தளபதி வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிர்மாணப் பணிகளை பார்வையிட்டார். அத்துடன் மாவட்ட நிலைமைகள் தொடர்பில் கிளிநொச்சி பிராந்திய பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சரவண பவனிடம் கேட்டறிந்து கொண்டார். இன்னும் ஓரிரு வார காலப்பகுதியில் நிர்மாணப் பணிகளை நிறைவு செய்து கொரோனா வைத்தியசாலையின் செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் மிகவும் வேகமாக பரவும் ஆற்றலை கொண்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவரத்தினபுர பல்கலைக்கழகம் மேற்கொண்ட பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது பரவி வரும் இந்த கொரோனா வைரஸ் முன்னர் பரவி வந்த கொரோனா வைரஸை விட முற்றிலும் வித்தியாசமானதாகும். இந்த கொரோனா வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மிகவும் வேகமாக பரவக்கூடியது. மினிமாங்கர பிரண்டிக்ஸ் கொத்தனி, பேலியகுட மீன் சந்தை, குடும்ப நகரம் என்பனவற்றில் பரவிய கொரோனா வைரஸ் இந்த வகையை சேர்ந்ததாகவும் இந்த புதிய கொரோனா வைரசுக்கு B.1.42 என்ற குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது சாஸ் என்று அழைக்கப்படும் வைரசுக்கு சமமானது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளில் பரவி வரும் கொரோனா வைரசுடன் இதற்கு எத்தகைய தொடர்பு உள்ளது என்பது தொடர்பில் ஆராய்ச்சிகள் இடம்பெறுவதாக பேராசிரியர் திருமதி நிலிகா மலவிக்கே தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் முதலாவது அலையை அரசாங்கம் தைரியத்துடன் எதிர்கொண்டது போன்று இரண்டாவது அலையையும் எதிர்கொள்ள முறையான சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என TMVP கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த அபிவிருத்தி பணிகள் முன்னெடுப்பதற்கு தடையாக இந்த கொரோனா அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிழக்கு மாநிலத்தில் பெறும் அவதானமாக இருக்க வேண்டும். சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நாட்டில் முதற்கட்ட கொரோனாவினை நாட்டின் அரசாங்கம் மிக திறமையாக கையாண்டு அதனை கட்டுப்படுத்தி இருந்தது. இது 2ஆம் கட்டமாக வந்திருக்கின்றது. இந்த 2ஆம் கட்ட கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக சுகாதார அதிகாரிகள் பல சுகாதார வழிமுறைகளை பின்பற்றும்படி பணித்திருக்கின்றார்கள். அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கொரோனாவினை இங்கிருந்து ஒழிப்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும். திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாகாமம் வயல் பிரதேசத்தில் நேற்று பெய்த மழையின் போது ஏற்பட்ட இடி மின்னல் தாக்கத்தால் வேப்ப மரத்தின் கீழ் நின்றிருந்த தம்பதியினர் உயிரிழந்தனர். சம்பவத்தில் விநாயகபுரம் 2 சேர்ந்த 46 வயதான யோகேஸ்வரன் மற்றும் 46 வயதுடைய அவரது மனைவி ஜெயசுதா ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கணவன், மனைவி, மகள், மகன் உள்ளிட்ட உறவினர்கள் 7 பேர் நேற்று சாகாமத்தில் அமைந்துள்ள மேட்டுநில பிரதேசத்தில் கச்சான் செய்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. மழை அதிகரிக்க இவர்கள் இருவரையும் தவிர ஏனையோர் அங்கிருந்து சென்றுவிட்டனர்.
மழை தொடர்ந்து அதிகரிக்க கணவன் மனைவி இருவரும் அருகில் இருந்த வேப்ப மரத்தின் கீழ் தஞ்சம் புகுந்தனர். இதன்போது ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தால் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மரணித்த பெண் அணிந்திருந்த தாலிக்கொடியிலேயே மின்னல் தாக்கியதாகவும் தாலிக்கொடி கருகியுள்ளதுடன் பெண்ணின் கழுத்து பகுதியில் கூடுதல் தாக்கத்திற்கு உள்ளாகியிருப்பதாக செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்நிலையில் இடி மின்னல் ஏற்படும் வேளையில் ஆபரண அணிகலன்களை அணிந்து கொள்ளாதிருப்பது மிகவும் நல்லது என கல்விமான்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் இடி மின்னலுடன் கூடிய மழை காரணமாக கல்முனை கிரீன்ஃபீல்டு சுனாமி வீட்டுத்திட்ட குடியிருப்புக்குரிய மின்மானிகள் வெடித்து சிதறியுள்ளன. நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடும் மழையினால் ஏற்பட்ட நீர்க்கசிவே இதற்கான காரணம் என்று இலங்கை மின்சார சபையின் கல்முனை பிராந்திய பணிமனை அறிவித்துள்ளது. அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பகிரங்க சாட்சி விசாரணைகளை பூர்த்தி செய்துள்ளது. இதன் அறிக்கை நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் கையளிக்கப்படும். 2015 ஜனவரி 8ஆம் தேதி தொடக்கும் 2019 நவம்பர் 16ஆம் தேதி வரையான கால எல்லைக்குள் அரசு மற்றும் நிறுவனங்களில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக இந்த ஆணைக்குழு ஆராய்ந்து வருகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஆணைக்குழுவை நியமித்தார். 2020 ஜனவரி 9ஆம் தேதி 2157/44 இலக்கமுள்ள அதிவிசேட வர்த்தமானி மூலம் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. பகிரங்க சாட்சி விசாரணை 2020 ஜனவரி 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பணிகள் நவம்பர் 9ஆம் தேதி பூர்த்தியடையும். அக்டோபர் 29ஆம் தேதி ஆகும்போது பகிரங்க சாட்சி விசாரணை நிறைவு பெறும். இந்த காலப்பகுதியில் ஆணைக்குழுவுக்கு 1842 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இவற்றுள் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 112 ஆகும். மீதி 872 முறைப்பாடுகள் அரசியல் பழிவாங்கல் விசாரணை தொடர்பான அமைச்சின் குழுவுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் உப்பாலி அபயரத்ன இதன் தலைவராவார். இந்த ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சந்திரா ஜெயத்திலக்கு மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ ஆகியோர் விளங்குகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்துகளும் பாதிக்கப்படுகின்றன. மட்டு மாவட்டத்தில் பெரும்போக வேளாண்மை செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதனால் விவசாயிகளால் விதைக்கப்பட்டுள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் மழையும் பலத்த இடிமின்னலுடன் காற்றும் வீசுவதனால் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவேளை நேற்று மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசங்களில் பெய்த காற்றுடனான கடும் மழையினால் செய்கை பண்ணப்பட்ட 1000+ வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளாவெளி மண்டூர் பிரதான வீதியில் உள்ள மதகின் ஊடாக வெள்ள நீர் ஊடறுத்து பாய்ந்து செல்வதனால் போக்குவரத்து தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நோய்வாய்ப்படும் தாய்மார்களுக்கு தேவையான சிகிச்சைகளை 24 மனத்தியாளங்கள் பூராவும் வழங்க அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகளும் தயாராக இருக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. தாய்மார்களுக்கு காய்ச்சல், இருமல், மூச்சுத்திணறல் அல்லது இரத்த கசிவு ஏற்படல், கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையின் அசைவை குறைத்தல், மயக்கம், வலிப்பு, வயிற்றில் அதிக வேதனை, உடல் தடித்தல், தலைவலி போன்ற நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைகளுக்கு சென்று சிகிச்சை பெறல் வேண்டும். சிகிச்சை பெறலே தாய்மார்கள் தாமதப்படுத்தக்கூடாது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பதிவெட்டு ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும். ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரதேசத்தில் உள்ள குடும்ப சுகாதார நலன் உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ள முடியும். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தை 1999 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 1990 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு சுவரசிய ஆம்புலன்ஸ் சேவையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் வறுமையற்ற இலங்கை என்ற எண்ணக்கருவிற்கு அமைய 100,000 வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் பயிலுநர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சம்மாந்துறை அமைப்பாளரும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வனவள திணைக்கள இராஜாங்க அமைச்சர் விமரவீர திசாநாயக்கவின் இணைப்பாளருமான ARM ரஃபீக் தலைமையில் இடம்பெற்றது. நிறைவாக சாராம்சம்.
தேசிய மற்றும் பௌத்த கொடிகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஜனாதிபதியிடம் உறுதியளிப்பு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து வெளிமாவட்டங்களுக்கு சென்றவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு. திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாகாமம் வயல் பிரதேசத்தில் இடி மின்னல் தாக்கியதில் கணவன் மனைவி இருவரும் பலி. கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து பெல்ஜியம் மீண்டும் முற்றாக முடக்கம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் தமது இறுதி பிரசார கூட்டங்களுக்கு வேட்பாளர்கள் தயார். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.